அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தஸ்லிமி ஈஸி கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்குறது மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் என் வீடியோ வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தாங்க எழுந்திரிச்சு வந்தோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கன்னா லேட் ஆகிடுச்சு எழுந்திரிக்க. நல்ல காற்றாக இருக்குது வெளியே. பாருங்க, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வருது ரோஜா. ரோஜா கோவத்தில் இருக்கு. ரோஜா, ரோஜா மேடம் கோவத்தில் இருக்கா. காலையில் எழுந்திரிச்ச உடனே அக்கால் தங்கச்சிக்கு ஒரே சண்டை. சரிங்க, இன்னைக்கு இதே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சண்டே. இன்னும் எங்கள் மாமியார் என் ஹஸ்பண்ட்லாம் தூங்கி எந்திரிக்கலை. ரோஜா, தஸ்மிரா, நானும் ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறப்ப எந்திரிச்சிட்டோம். என்ன ரோஜா இல்லையா? சரி, தஸ்மிரா, தஸ்மி தூங்கி எந்திரிச்சாச்சா? ஆ இல்லையா இல்லையா எந்திரிச்சாச்சா? சரி சரி சரி, தஸ்மி போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, டீ ஊற்றி தரேன். ம், ஏமா அக்காவுக்கு உனக்கு என்ன சண்டை? அவன் தான் பஸ் ஸ்டாண்டில் தள்ளி விட்டான். அவன் தான் தள்ளி விட்டாளா? போகும்போது அவன் தான் தள்ளி விட்டான். ம், சரி சரி, அக்காவை அடிச்சிருவோமா வேணாமா? வேணாம். வேணாமா? ஏன்? பாவம் என்னம்மா அக்கா. ரோஜா கோவம் போயிடுச்சா உனக்கு? ஆ, சிரிச்சிட்ட தஸ்மிமா? சிரிச்சிட்டிங்களா? ஐயோ ரோஜா, ஒரே தஸ்மியா தான் வாயில் வருது. அது ஹாய் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லு. தஸ்மிரா, தஸ்மிரா ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய். எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சவுண்டு கேட்காது, என் மாமியார் தான். சொல்லு. ஆ, எல்லா ஜன்னலையும் இப்போ திறந்து வச்சுடுவோம். சாப்பிட்டாச்சு, என் பேர் குளிச்சிட்டாங்க. ரோஜா குளிச்சாச்சா? தஸ்மி இப்படி போகுது, இன்னைக்கு வந்து சண்டேனால வந்து ஆப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஆப்பம்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிஸியான நாள் தாங்க. இன்றைக்கி பொழுது எப்படி போக போகுதுன்னு தெரியலை. தஸ்மி ரோஜா குளிச்சு, அங்கே தஸ்மி படிக்க ஆரம்பிச்சிட்டா மேடம். தஸ்மி என்ன பண்ணுற? எழுவுறீங்களா? ஆ, போட்டு காட்டு. இங்கே எங்கள் மாமியார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நாளாக வீடியோ பக்கம் வரல, இன்றைக்கி தான் அவங்கள எடுக்க முடிஞ்சு. ஓகேங்க, டைம் கரெக்டாக 10:30 ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லன்ச் வந்து சிக்கனில் மிளகு கறி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன். தேங்காய் பால் ரசம் வச்சு மிளகு கறி, சூப்பரான காம்பினேஷன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை வைக்க வச்சுருக்கேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எப்படி செய்யுதுன்னு நாங்கள் பார்ப்போம். இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 பீஸ் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ வெங்காயத்தை போட்டுட்டேன். காஞ்ச மிளகாய் செவந்து வந்தவொடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க.
தேவையான அளவு உப்பு. நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன் தேவையான அளவு. அதுக்கு வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ சிக்கனுக்கு தேவையானதை இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகேங்க. இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் அவங்கள. இப்போதைக்கு அவங்களுக்கு வர கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்லா வதங்க, நல்லா செவந்து வரட்டு வெங்காயம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி, மல்லிக்கீரை, புதினா எதுவுமே போட தேவையில்லை. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் மட்டும்தான். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் தூள், காரத்துக்கு தக்கன பெப்பர், அவ்வளோதான் இதோட இதை சேர்க்கறதுக்குள்ள பொருள். நல்லா கிண்டி பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். இப்போ வந்து கறியை போட்டு நல்லா பிரட்டிட்டேன். இதை அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி வந்து அது விடும். அப்புறம் தேவையான அளவு அப்புறம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தஸ்மி என்னமோ காட்ட வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது தஸ்மி, க்யூட்ஸு நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குது. சரி, இதே மாதிரி வரைஞ்சி நல்லா காட்டணும். ஓகேவா? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு அரை கிளாஸ் போதும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சு சிம்லேயே போட்டுருங்க. அது சின்ன 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 நல்லா வதங்கி தண்ணிலாம் இஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா அடுப்பில் சிம்லேயே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். சாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. கலரே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு அதை விட சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வச்சே கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவைக்கேற்ப பெப்பர், நான் பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். இது வேறு எந்த உரப்பும் அவ்வளோவா இல்லை. பெப்பர் எங்கள் வீட்டில் நிறையா போட்டால் தான் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு தக்க நான் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க பெப்பர் போட்டு. ஏங்க, இதோட ஃபைனல் ஸ்டேஜு. சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அடுப்பில் வைக்காதீங்க. ஒரு 2 மினிட்ஸே அதை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கோங்க. நல்லா காரம், பெப்பர் காரம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்துருச்சு பெப்பர் சிக்கன். இங்கிட்டு வந்து ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன் தேங்காய் பால் ரசத்துக்கு. ஓகேங்க, இதோட நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரசம் சாம்பார் தான் சூப்பரான சைடிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க, காய்கறிலாம் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் பார்த்துருவேங்க. ஆனால் ஓ, இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிரும். தஸ்மி, தக்காளிலாம் எடுத்து வைங்க பார்ப்போம். ஒன் செகண்ட் பண்ணுங்க. இதுக்கு தாங்க பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. என்ன தஸ்மி, எடுத்துட்டீங்களா எல்லாத்தையும்? சரி, நானும் என் மகளும் இதுக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 65க்கு பிரட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்காமல் இப்படி மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்.
நான் எனக்காவது இப்படி செய்வேன், ஏன்னா அடிக்கடி நம்ம அப்படி செஞ்சு தானே அதிகமாக சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும், அது கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால் இதுதான் இன்றைக்கி இப்படி தான். நீங்கள் வந்து எப்போயும் 65 எந்த மாதிரி இப்போ மசாலா பிரட்டி வச்சு இப்போ செஞ்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். சிக்கனு எங்கள் வீட்டில் தேங்காய் பால் ரசமும் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. பெப்பர் சிக்கனும் ரெடியாக இருக்குது. இனி வந்து அப்பளம் சாப்பிடும்போது அப்பளம் பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதாங்க. ஓரளவுக்கு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கிட்டே இப்படி தாங்க போச்சு. இதோட இந்த விளாக்கை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.